जय श्री राम। வால்மீகி என்ன பண்ணிக்கலாம், மறைச்சிருக்கலாம், தேவையில்லாத சில பக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு
வரைக்கும் நம்முடைய ஹிஸ்டரி அப்படின்றது நிறைய மறைச்சுதான் வந்து நல்லது மட்டுமே ஒருத்தவங்க பத்தி சொல்றது அப்படின்னு. ஆனா வால்மீகி எதையுமே மறைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, எது நடந்திருப்பினும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நடந்திருக்கிறது அப்படின்றத காப்பிக்கிற அத்தனை பேர் இருக்கும். அதே போல மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப மனிதனுடைய இயல்பு என்ன? தவறு செய்வது மனித இயல்பு. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எது செய்திருந்தாலும் எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் செய்திருக்க மாட்டா அப்படின்ற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வரணும். அப்படின்றதுக்காகவும் தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யற ஒரு விஷயம்தான். அதையும் நாம திருத்தி அடுத்த கட்டத்துக்கு நாம இறங்கணும் அப்படின்ற ஒரு படிப்படியை நமக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் செஞ்சிருக்கேன் ஒரு விஷயம் அது எனக்கு நல்லது அப்படின்னு தோணும், ஆனா கருத்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இத்தனை பிரச்சனைக்கே தெரியல அவங்களுக்கு அப்படின்னு தோணும். நல்லது நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், ஆனா மற்றவர்களுக்கு அது தப்பா தெரியும். இப்படி பல டைமென்ஷன்ல இருக்கும் வாழ்க்கை அப்படின்றத உணர்த்ததுக்காகவும் வால்மீகி வியாசர் ரெண்டு பேருமே எந்த விதமான ஒரு விஷயத்தையும் மறைக்கவே இல்லை. மறைக்காத கிறிஸ்டல் கிளியர் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சனாதன தர்மம், நான் இந்து மதம் அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்து மதம் அப்படின்னு சொல்றது இப்ப உள்ள கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தானுடைய வரவுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மதம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சுல்தானியர்கள் எப்படி அவங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பொழுது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம எல்லாருமே சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது தான் சனாதன தர்மம் அப்படின்னு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு மதம், மதம் அப்படின்னா பின்பற்றுதல் அப்படின்றது இயற்கையாகவே தானாகவே வந்தது. இது இப்பதான் வந்தது, இவரால்தான் உருவாக்கப்பட்டது, இவருக்கு பின்னாடியேதான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இயற்கையை வழிபடுறியா? வழிபடு. சூரியனை நம்புறியா? நம்பு. இல்ல நான் பஞ்சபூதங்களை மட்டும்தான் கும்பிடுவேன், தாராளமாக விளக்கு ஒன்று வச்சுட்டு நான் தியானம் பண்ணுவேன், அதை விட பவர்ஃபுல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல வேணாலும் இறைவனை வணங்கு, ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறது நம்முடைய சனாதன தர்மம். அதே போல நம்முடைய சனாதன தர்மத்தில் இல்லாத ஆன்சர்ஸ் இல்லை. எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் அதற்கான விடைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன எனக்கு தெரியாது, இப்ப ஒருத்தவங்க எனக்கு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இந்த சனாதன தர்மத்தில் இதற்கான பதில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எத்தனை நாத்திகவாதிகள் எத்தனை விதமான கொஸ்டின்ஸ் கேட்டா கூட அத்தனைக்கும் பதில் இருக்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்பேற்பட்ட ஒரு மேலான சனாதன தர்மத்தில் இதிகாசங்கள் ரொம்பவே மேன்மையானது. இந்த இதிகாசங்கள் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நாம ஜபம் அப்படின்ட்டு. இந்த நாம ஜபத்தை ரொம்ப நல்லா படிச்சவங்க, கணேஷ் என்ன அப்படிங்கிற ரொம்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் நாம ஜபத்தை பண்ணணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எளிமையான ஒரு ஒரு நாமம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லலாம், அது என்ன தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அந்த நாமத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பேசலாம். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்னாராம், இவர் கேட்டாராம், அவர் செய்தாராம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராம் 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 அப்படின்னு படிப்போம். தானாகவே இயற்கையாகவே வரக்கூடியது இந்த ராம நாமம். இதுக்கு நான் நிறைய படிச்சிருக்கணும், நிறைய ஞானம் இருக்கணும், நிறைய ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. சாதாரண ஒரு எளிமையான மனிதன் கூட சொல்லக்கூடிய ஒரு நாமம் அப்படின்னா ராம நாமம். இந்த ராம நாமத்தை சொல்றதுனால பாவங்கள் அழிக்கப்படும். ராம 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 ராம் பாவங்கள் அழியும். தசரத நந்தன ராஜா ராம் அத்தனை செல்வங்களும் வந்து சேரும். சீதாராம் ஜெய ராஜா ராம் சொல்ல சொல்ல அஷ்டைஸ்வரியமும் நமக்கு கிட்டும். இப்பேற்பட்ட
राम नामते नमलाला ஒரு நாளைக்கு முதலவையானும் இல்ல ஒரு முதலவை ஒரு அஞ்சு தடவை நமக்கு எவ்வளவு நேரம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படிங்கறத நமக்குள்ள நாம ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பதிவா இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சரி நேர்களை பார்க்கணும் அப்படின்னு தசரத வந்தார் என்ன நினைச்சிட்டே வந்தார் ஜனகன் சொல்றாரு உங்களுடைய மகன் சுயம்பரத்தில் வென்றார் வாரங்கள் திருமணத்திற்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை அனுப்புற தசரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா பரிவாரங்களோட கிளம்பி வரா வரும் பொழுதே என்ன ஆச்சு பரசுராமர் வந்து நின்னார் அவருடைய கோபத்தையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அடக்கி அதற்கப்புறமா அந்த கர்ப்பம் பங்கமானதுக்கு அப்புறம் சிவதனுசுக்கு பதிலா விஷ்ணு தனுசுவை பரசுராமர் கொடுத்தார் சீதா கல்யாணம் வெகு வெகு விமரிசையாக நடைபெற்றது சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே அப்படின்னுட்டு நம்முடைய திருமணங்கள் அப்படியே நம்ம பாடுவோம் இந்த பாட்டு இல்லாம இருக்காது என்ன காரணம் அப்படின்னா இதுவும் சனாதனத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் யார் அந்த திருமண வேலையில உட்காரோ சாட்சா ராமச்சந்திரமூர்த்தி அந்த பெண்ணான சீதா தேவி அப்படின்ட்டுதான் நம்முடைய சனாதனத்துவம் சொல்லுவோம் இதுவே வைஷ்ணவராக இல்லாமல் சைவராக இருந்தால் சிவ பார்வதியாக பாவிக்கிறது நம்முடைய சனாதன தர்மம் அவை எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லுது நேற்றைய சீதா கல்யாணத்தை நம்ம எல்லாம் ரொம்ப நல்லா அனுபவிச்சோம் இந்த சீதா கல்யாண வைபவத்தை கேட்கிறவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் சீக்கிரமா திருமணமாகும் அப்படிங்கறது ஐதீகம் இதுலயுமே ஒருத்தவங்க என் பையனே கேட்பான் கிட்ட கொஸ்டின் இதெல்லாம் சொன்ன கல்யாணம் ஆகும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்போம் அந்த சொல்லுங்க எண்ணம் போல் வாழ்ந்து சொல்றோமா என்ன நாம என்ன எண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நேத்து ஒரு மணி நேரம் நம்ம சொன்னோம் சொல்ல 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 என்ன பண்ணோம் என்னவோ நாமளே சீதாராம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்ப நம்முடைய எண்ணங்கள் அந்த சீதாராம கல்யாணத்திலேயே ஒன்றி போகும் நமக்கு இப்ப நான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு நானே நினைப்பேன் இத போலவே இறைவா திருமணம் ஆக வேண்டும் அப்படிங்கிற நினைவு வரும் அப்போ என்னுடைய எண்ணங்கள் பலமாகும் இப்ப என்னுடைய எண்ணங்கள் பலமாச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கறதுதான் இன்றத நாம சொல்லக்கூடியது அதே போல நிறைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளால் பிரிக்கப்பட்டது அப்படின்றதான் சொல்ல முடியும் நம்முடைய சனாதன தர்மத்துல ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய வந்த அந்த மரபு அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளால அசைக்கவே முடியல அவனால ரொம்ப ஒரு தைரியத்தோடையும் எல்லா விஷயத்திலும் தெளிவாகவும் இருந்தோம் மருத்துவமாகட்டும் அது கல்வியாகட்டும் எதையும் நம்ம விட்டுக்கொடுக்க மாட்டோம்தான் இருந்தோம் அதையும் அசைச்சு பார்த்தா ஆங்கிலேயர் அப்படின்றதான் சொல்லணும் போகியாக என்ன பண்ணு இருக்கிற ஓலைச்சுவடையில அது வந்து கொடுத்து அப்படின்னா பழைய கழிதலும் புதிய புதலும் அப்படின்னு சொன்னது நம்முடைய முன்னோர்களுடைய கருத்து ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஓலைச்சுவடை எல்லாம் பழசாயிடுச்சு கொண்டு வந்து எரிச்சு அப்படின்னு அதுலேருந்து காப்பாத்தி எடுத்துட்டு வந்தது நம்ம வந்து இருக்கிறத இன்னும் படிக்காம இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ அப்போ அடிக்கப்படாம இருந்தது அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரத்துல இல்லாத கருத்துக்களே இல்லை அதே போல அகத்தியருடைய சித்த நூல்ல எப்படி எப்படி எல்லாம் எதற்கெல்லாம் மருந்துகள் அத்தனையும் இருக்கு இப்படி எல்லாத்தையுமே அழிக்க வச்சா மீறிக்கிறத வச்சுதான் இன்னைக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம் அப்பையும் நாம தெளிவாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்றாங்க அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை அல்ல அது நல்ல நம்பிக்கை அப்படிங்கறத சரியான வழியில அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கடமையெல்லாம் நாம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி நேத்து சீதாராம கல்யாணம் வெகு விமரிசையாக
நிச்சயதார்த்தம் நடந்து கன்னிதானம் நடந்து லக்ன பத்திரிகை வாசித்து மாங்கல்ய தாரணம் செய்து சீதா தேவி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அயோத்தியா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்? மகாலட்சுமி நம்ம ஊருக்கு வரப்போறாங்கிட்டு சீதாவுக்கு திருமணம் நடக்கும் பொழுது சீதாவுடைய வயது 6, ராமச்சந்திரமூர்த்திக்கு வயது 12-12 வயசு ஆகுது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டுதானே கூட்டிட்டு போறார் விஸ்வாமித்ரர் இல்லையா? அப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய வயது 12 வயசு, சீதாவுக்கு 6 வயது, ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசம் 6 வருஷம். அயோத்தியாவுக்கு கிளம்புறாங்க. எப்படி அயோத்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு சேனைகள் எல்லாம் வந்தது, அத போலவே 2 மடங்கா. எப்போதுமே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்மளுடைய லக்கேஜ் ஜாஸ்தியாகணும் குறையணும், லக்கேஜ் ஜாஸ்தியாகும். ரெண்டு பேர் எடுத்து போனா வரும்போது 4 பேர் வருவோம். அத போல அயோத்தியால இருந்து வந்தப்போ இருக்கிறத விட 2 மடங்கு சீர்வரிசைகளோட கிளம்புறாங்க. ஜனகாபுரியில் இருந்து அயோத்தியாவுக்கு 3 தாய்மார்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பெண் குழந்தை இல்லையே, என்ன இருந்தாலும் எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா எவ்வளவு லட்சணமா ஜடபிணி பார்த்திருப்பேன், எத்தனை எத்தனை டிரெஸ் போட்டு பார்த்திருப்பேன் நாம சொல்லுவோம்ல. அத போல 3 தாய்மார்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்த தசரனுடைய 350 மனைவிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். 4 மகள்கள் நம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம். சொல்ல 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 என்ன கிடைக்கும் அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு 4 பொருளியா கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு, எதுக்கு 4 வேணும்? அறம் பொருள் இன்பம் வீடு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ இந்த உலகத்துல நாம வாழணும் அப்படிங்கிற செல்வம் அப்படிங்கிறது வேணும். அந்த பொருளை கொடுப்பவர் மகாலட்சுமி. அந்த பொருளோடு அறத்தையும் கொடுத்து தர்ம வழியில் நம்மளை கூட்டி கொண்டு போய் இகலோகத்தில் சந்தோஷமாக வாழ வைப்பவனும் அவர்தான். பரலோகத்தில் நமக்கு சரியான வழியை காண்பிக்கவளும் அவள். அதனால எவ்வளவு முடிந்தோ சீதாராம் ராஜாராம் சொல்ல 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 அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நமக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்படி வர வழியெல்லாம் பரிவாரங்களோடு அயோத்தியாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். 4 பேர் மகள்களாக பாவித்து அன்னைமார்கள் ஆரத்தி எடுத்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்வு, ஆனந்தம். எங்க பார்த்தாலும் பிரஜைகளுக்கு சீதாதேவி வந்தாச்சு, சீதாதேவி உள்ள வந்துட்டா அப்படின்னாக அஸ்த ஐஸ்வர்யமும் பொங்கில் இருக்கும். ஏற்கனவே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறதுனால அயோத்தியாவ அத்தனை பேருக்கும் மனநிறைவு. இந்த மகாலட்சுமியும் சேர்ந்து வந்துட்டா அப்படின்னா பிரஜைகளை கையில பிடிக்க முடியல, ஆனந்தத்திற்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப சந்தோஷம், புதுகளிப்பு அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க எல்லா பிரஜைகளும். இப்படியே ஒரு 6 வருஷம், ஒரு 24 வயதாகிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. 24 வயசாச்சு. அப்போ தசரதன் கண்ணாடியில தன்னை பாக்குற, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காதோரம் ஒரே ஒரு முடி வந்து நரைச்சிருக்கு தசரதனுக்கு. எத்தனை வயசுல? 60,000 வருஷத்துல. 60,000 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு பார்த்தோம், ஒரே ஒரு முடி நரைச்சிருச்சு. அப்ப நினைச்சா ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்ற மனசு அவருக்கு வந்துருச்சு. உடனே செய்யணும் அப்படின்ற யோசனை வந்தது. இதைய நினைச்சுக்கிட்டே இருந்த வெளியில கிளம்புற பிரஜைகளுக்கெல்லாம் கேட்கணும் இல்லையா, என்ன ஏது எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம். நகர்பலம் வரர் தசரதர் அப்படி வரும் பொழுது நிறைய பிரஜைகள் அங்க கூடியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் கிட்ட ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு கேக்குற,
கேட்ட உடனே கரகோஷம் அப்படியே விண்ணில் பிளக்குறது. தூணெல்லாம் அதிர்ந்தா பதபதப்பாங்க. என்ன விஷயம்? அவ்வளவு கரகோஷம். எங்கெங்கோ இருந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. ராவணர் பட்டாபிஷேகமா? எப்போ 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 அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட. அப்போ ஒரு பிரஜைகிட்ட கேட்டாராம், எதற்காக ராவணன் ராவணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு? அவருடைய பத்தினி நல்லவள் அப்படின்னு சொல்றாங்க. ராமன சொல்ல, ராமனுடைய பத்தினி நல்லவள் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? நம்மளுடைய நம்ம வீட்டுல ஒரு கணவன் சந்தோஷமா ஆபீஸ் போறாரோ கடைக்கு போறாரோ காரணம் யாரு? பத்தினி. நான் நல்ல விதமான சமைச்சு கொடுத்தாதான் சிரிச்ச முகத்தோட அனுப்பினாதான் அங்க அப்படி போவாங்க. அது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்கும் தான் பொருந்தும். வேலை போகக்கூடிய பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அது அவங்க செஞ்சு கொடுக்கும். சந்தோஷமா ஒருத்தர போனாதான் கிடைக்கும். சரி, பத்தினி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேரு பலவிதமான ஒரு விளக்கமே கொடுப்பாங்க. இருந்தா கூட பத்தினி அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு, கணவனை தர்ம வழியில் அழைத்து செல்பவள். அப்படி மாறாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இடைத்துறைந்து தர்ம வழியில் நடக்க சொல்லுவாளா? அவள்தான் பத்தினி அப்படின்னு சொல்றது சனாதன தர்மம். அப்போ தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு அது அவளுடைய பத்தினியின் கையில் இருக்கு. அதனால ராமனுடைய பத்தினி நல்லவள், உடனே யுவராஜ பட்டாபிஷேகம் செய்யுங்கள் மன்னா அப்படின்றாங்க. சரி, இன்னொரு பிரஜை கிட்ட கேட்கிறார் தசரதர், ராமனை எவ்வளவு பிடிக்கும், பிடிக்குமா உங்களுக்கு? ராமனா கல்கண்டு தேன் இப்படி சொல்லிக்கிற அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார், தண்ணீர் எவ்வளவு ஒருத்தனுக்கு முக்கியமோ அதை போல முக்கியமானவர் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்றார். இப்படி மக்களுடைய ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கான ஆசைகள் என்ன என்ன அப்படிங்கிறது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்று சொல்றாங்க, ராஜா எங்களால் ஆசைப்படத்தான் முடியும், அதை செய்து வைப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டார் தசரதன். அப்படியே வந்துட்டே இருக்கா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் எதிரில் வர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சொல்றார் தசரதன், ராமா நாளைக்கே உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்ற. நாளைக்கேவா யுவராஜ பட்டாபிஷேகம்? சரிதான் அப்படின்னு சொல்ல, ஆனா வந்து ஏன் நாளைக்கே அப்படின்ற யோசனை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அப்போ தசரதன் ஒரு விளக்கத்தையும் அங்க கொடுக்கிறார். பரதன் இருக்கா இல்லையா, அவன் வந்து தன்னுடைய தான்மா வீட்டுக்கு போயிருந்தான். இந்த சமயத்துல நான் உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றான் தசரதன். பரதன் பாவம் என்ன சொன்னான், எனக்கு என்ன எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் வேணும் பரதன் ஒரு நாளும் கேட்டதில்லையே. ஆனா தசரதன் என்ன சொல்றார் அப்படின்னு, பரதன் மாமா வீட்டுக்கு போயிருக்கான், இந்த சமயத்துல பண்ணிடுவோம் அப்படின்றார். எதுக்காக இப்படி சொல்றார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? கைகேயி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேகேயி நாட்டு இளவரசி. தசரதன் ஒரு காலை மாதிரி என் பர்சனா இருக்கும் பொழுது பல காடுக்கெல்லாம் சென்று வேட்டையாடுவார் இல்லையா, அப்படியெல்லாம் வேட்டையாடிட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் இழைப்பாடுறார், ஒரு குடில் அமைச்சு இழைப்பாரு. அந்த இழைப்பாடுறவர் யாரு அப்படின்றத ஒத்தி பார்த்தா, ரொம்ப அழகான பொண்ணு, பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. இவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. நேரவரா தசரதன் பக்கத்துல உட்கார்றா, உங்களுடைய கையை கொடுங்க நான் ஜோசியம் பாக்குறேன் அப்படின்றா. எனக்கு ஜோசியெல்லாம் வேண்டாம்ப்பா. இல்ல இல்ல உங்க கையை கொடுங்க, நான் நல்லாவே சொல்லுவேன் அப்படின்றா. சரி காமிக்கிறார், வலது கையில காமிக்கும், இந்த பாருப்பா அப்படின்னு காமிச்சா அவளும் இடது கையில பிடிக்கிறா. பிடிச்சிட்டு, உங்களுக்கு அதி சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்க போகிறது, நீங்கள் ராஜாவாக போகிறீர்கள் அப்படிங்கிறவே ராஜாதான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தசரதன் இல்லை, இப்பையும் ஒருமுறை நடந்தாகி விட்டது அப்படின்ற யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தா கேகேயி நாட்டிலவரசி கைகி. இப்படி சொல்லிதான் நீங்க என்னுடைய
உங்களுடைய வலது கரத்தை என்னுடைய இடது கரத்தின் மேல் வச்சுட்டீங்க. பாணிக்கிரகணம் முடிஞ்சிருச்சு, நமக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சு, எங்க இருந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஒரு ஏமாத்தில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா காலப்போக்கில் அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே தசரதனுடைய நன்மைக்கே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தசரதன் ஒரு சமயத்துல மயங்கி போய் உனக்கு ஆண் பகன் பிறந்தான் அப்படின்னு அவனுக்கே பட்ட அபிஷேகம் செஞ்சு வச்சிருவான் சரியா அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்பேற்பட்ட மயக்கம் கல்வியின் மேல இருந்தது ஒரு சமயத்துல. இப்படி தசரதனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தோம்ல, கைகேயினுடைய மகனுக்கு பட்ட அபிஷேகம் செஞ்சு வைப்பேன் சொல்லி இப்ப மாத்தி செஞ்சா பிரச்சனையே அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு அடுத்ததாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நினைச்சார். சரின்னு சொல்லிட்டு இத மனசுக்குள்ள வச்சுக்கே வர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாளை உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பர் சொல்லுவார், அந்த பட்டாபிஷேகத்தின் மேல் காதலும் இழந்து, அந்த பட்டாபிஷேகத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படவும் இல்லை, ரொம்பவே வருத்தப்பட்டவும் இல்லை, என்னடா இப்ப ஏற்பட்ட ஒரு படிச்சுமே நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வருத்தமும் படல. தன்னுடைய கடவுள் என்னவோ அதை அப்படின்னு சொல்ற கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்பட்ட ஒரு மனநிலையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருந்தார். எப்போதுமே பார்ப்பா நாளைக்கு உனக்கு பிரதமர் பதவி கொடுக்கிறேன் அப்படின்னு நான் சும்மா இருக்குமா, எவ்வளவு கலைவரம் பண்ணுவோம் நாளையே நான் தான் பிரதமர் அப்படின்ட்டு ஊர் முழுசும் தம்பட்டு அடைச்சிட்டு சொல்லிட்டு பறந்து போய் டெல்லியில வந்து 4 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு மணிக்கு 2 மணிக்கே போய் நிற்போம் இல்லையா. அப்போ அந்த அதை போல மனசு ரொம்ப ரெக்க கட்டி பறக்கவும் இல்லை, ரொம்ப சந்தோஷப்படவும் இல்லை, ரொம்ப வருத்தப்படவும் இல்லை, கடமை பகலியவனும் இளன் அப்படின்னு சொல்ற கம்பர் இப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. குலகுருவான வசிஷ்டர் வர, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ப்பா, ரொம்ப பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், இதர பெண்களுடைய சேலை தலைப்பெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்ற, இதர பெண்களுடைய சேலை தலைப்பு அப்படின்ற கேட்டுட்டார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு போற இந்த சமயத்துல கூடி வரா, என்ன இது இவ்வளவு கோலாகலமா இருக்கே ஊரே, என்ன விஷயம் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். எதனால இவ பேர் தோழம் கட்டி தோக்க விடுறீங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தெரியாத உங்களுக்கு நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்ட்டு பிரஜைகள் தான் சொல்றாங்க. ஓஹோ ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு நினைச்சார். மூ உலகிற்கும் ஓர் இருக்கல் மூட்டு வாழ் போல அப்படின்னு சொல்ற கம்பராமாயணத்துல கம்பர், மூன்று உலகத்திற்கும் ஒரே இடத்துல இருந்து ஒரு போன் கால் பண்ணா போதும் எல்லாத்துக்கும் பிரச்சனையை கொடுத்தலாம். அப்பேற்பட்டவள் கூணி, இன்னைக்கு நம்ம போன் கால் சொல்றோம் ஆனா ஒரு இடத்துல இருந்துகிட்டே அவ அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் கொடுப்பவள் கூணி அப்படின்னு சொல்ற போல அப்படின்னு சொல்ற. அதே போல எப்படி நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவர் கூணி. எதுனால இப்படி சொல்ற, யார் இந்த கூ